எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் பாடும் பாடல் இந்த படம் தேட்டருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஏவிஎம்லேருந்து கதை சொல்லி கேட்குறதுக்காக வந்து சுந்தரராஜனை கூப்பிடுறாங்க. அப்போ சுந்தரராஜன் போய் உட்கார்றாரு. அவர் வச்சுருந்த ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க முழுசாக கதையை கேட்டுட்டு படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, இந்த படத்தை வந்து நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நடிகரை யாரை வந்து நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ ஏவிஎம் சைட்லேயும் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்த இந்த படத்தில் நடித்த சிவகுமார் அம்பிகா இவங்க ரெண்டு பேரையுமே மறுபடியும் இந்த படத்தில் நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் அதுக்கு சுந்தரராஜன் ஒத்துக்கலை. இல்லைங்க, என்கிட்ட ரொம்ப நாளாக விஜயகாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவரை வச்சு அந்த படத்தை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சுந்தரராஜன். உடனே ஏவிஎம் என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுந்தரராஜனை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ சுந்தரராஜன் வீட்டுக்கு போகிறாரு. ஏவிஎம்மில் அவங்க ஒரு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. மறுநாள் காலையில் போகும்போது போய் சுந்தரராஜன் உட்காந்த உடனே அவங்க என்ன கே சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகுமார் அம்பிகா இவங்க ரெண்டு பேரை நடிக்க வச்சா இந்த படத்தை நாம் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வேறு யாருக்காவது பண்ணிக்கிங்க அப்படின்னு சுந்தரராஜனை வெளியே அனுப்பிடுறாங்க. அதோடு வந்து சுந்தரராஜன் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து என்ன பண்ணுறாரு, பஞ்சாப் நேஷனல் ஆஃபீஸ்க்கு தூயவன் அப்படிங்கிறவர் வந்துட்டு, அவரும் வந்து பார்த்திங்கன்னா பாடலாசிரியர், அவர் அவரை வந்துட்டு சுந்தரராஜனை கூப்பிட்டு போய் நம்ம பஞ்சாப் நேஷனல்கிட்ட கதை சொல்ல சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த கதையை அங்கே சொன்னோடனே பஞ்சாப் நேஷனல் 2 லட்சம் ரூபாய் கையில் எடுத்து கொடுத்து, இந்தாங்க நீங்கள் போய் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிக்கிங்க, மீதி இருக்கிற பணத்தை வச்சு ரிஜிஸ்டர் செலவு பண்ணி பார்த்தீங்க, இந்த படத்தில் யாரை நீங்கள் நடிக்க வைக்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம், இந்த படத்தை நாம் தான் தயாரிக்கிறோம், இளையராஜா எனக்கு ஒரு 5 டியூன் கொடுத்துருக்கிறாரு, அந்த அத்தனை டியூனையும் வந்துட்டு ஒரே படத்தை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்துட்டு இந்த படத்தை நம்ம நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசி தான் இந்த படத்துக்கு வந்து மொத்தமாக 5 டியூன் இளையராஜாக்கிட்டேருந்து வாங்குறாங்க. இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு தேட்டரிலாக போகும்போது நிச்சயமாக ஏவிஎம்மில் வந்துட்டு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா விஜயகாந்தோட கரியரில் இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னா சுந்தரராஜனுடைய இந்த வைதேக காத்திருந்தால் படத்தை பற்றி சொல்லி சொல்லலாம். ஏவிஎம்க்கு சுந்தரராஜன் கதை சொல்லும்போதே எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், அப்படி வீடு வாங்கி தர மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம படம் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷன் போட்டதுக்கு ஏவிஎம்மில் ஒத்துக்கிட்டு தான் வந்து சுந்தரராஜன்ட கதை கேட்டாங்க. ஆனால் வீடு சென்டிமெண்ட்டு சொன்ன பிறகும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்துட்டு நம்ம ஏவிஎம்மில் வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. அதனால தான் கேள்விப்பட்ட பஞ்சவர்ணாசலம் இவர் கதை சொல்லி முடித்த உடனேயே 2 லட்சம் ரூபாய் கையில் எடுத்து கொடுத்து நீங்கள் போய் வீட்டை வாங்கிக்க அப்படின்னு சொன்னதோடைய ரகசியம், அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு இது வந்துட்டு பஞ்சவர்ணாசலம் சுந்தரராஜனுக்கு வாங்கி கொடுத்த வீடு. இந்த வீடு இப்போ சாலி கிராமத்தில் இருக்கிற, இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வீடு பஞ்சவர்ணாசலம் வந்துட்டு நம்ம சுந்தரராஜனை வாங்கி கொடுத்த வீடு. இதை சமீபத்தில் பஞ்சு விழாவில் வந்துட்டு பிரத்யேக பேட்டியில் வந்துட்டு சுந்தரராஜன் பதிவு பண்ணியிருக்கிறாரு.